சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் சர்வதேச கருத்தரங்குகளில் மதுபான விநியோகம் செய்யும் அரசின் அறிவிப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. திருமண நிகழ்வுகள், தனியார் நிகழ்வுகள், சர்வதேச போட்டிகள், சர்வதேச கருத்தரங்குகள் போன்ற நிகழ்வுகளில் அனுமதி பெற்று மதுபானங்கள் விநியோகம் செய்யலாம் என அண்மையில் அரசு அறிவித்திருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதில் திருத்தம் செய்து சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடங்கள் மற்றும் சர்வதேச கருத்தரங்கில் மட்டும் மதுபானங்கள் விநியோகம் செய்ய அரசு அனுமதி என அறிவிப்பு வெளியானது. இதில் அரசு முதலில் அறிவித்த திருமண நிகழ்வுகள், தனியார் நிகழ்வுகள், சர்வதேச போட்டிகள், சர்வதேச கருத்தரங்குகள் போன்ற நிகழ்வுகளில் அனுமதி பெற்று மதுபானங்கள் விநியோகம் செய்யலாம் என்ற அறிவிப்பிற்கு எதிராக பாமக கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை இன்று நீதிபதிகள் வைத்தியநாதன், கலைமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், நீங்கள் தாக்கல் செய்த மனுவில் உள்ள கோரிக்கையை அரசு நீக்கி திருத்தம் செய்துவிட்டதால் புதிய அறிவிப்பிற்கு எதிராகத்தான் வழக்கு தொடர முடியும் என கூறினர். இதற்கு பதில் கூறிய பாமக வழக்கறிஞர், தாங்கள் சர்வதேச கருத்தரங்கு, விளையாட்டுப் போட்டிகள் என அனைத்திற்கும் சேர்த்துதான் தடை கேட்கிறோம் எனவும், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கு குழந்தைகள், பெண்கள் என அனைவரும் வருவார்கள், அதனால் தமிழ்நாடு அரசின் புதிய அறிவிப்பையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மதுபான விநியோகம் செய்யும் அரசின் புதிய திருத்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என கூறி ஜூன் 14 இந்த வழக்கை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது.